அமெரிக்காவில் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட எலிசா லேம்ப் அப்படின்றவங்க அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் மாடியில் இருக்க வாட்டர் டேங்கில் இறந்த நிலையில் கடந்திருக்காங்க. இதில் என்ன மர்மமான விஷயம் அப்படின்னா, அவங்க கொலை செய்யப்படவும் இல்லை, அவங்களாவே தற்கொலையும் செஞ்சுக்கல. சரி, எலிசா லேம்ப் எப்படி தான் செத்தாங்க, அவங்க எதுக்காக அமெரிக்கா வந்தாங்க, இந்த கேஸ் எப்படி இப்படிலாம் மூவ் ஆச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் விக்னேஷ் தனபாலன். எலிசா அப்படின்றவங்க சைனாவில் இருக்க ஹாங்காங் பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க கனடா நாட்டில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாங்க. அப்படி இருக்கப்போ தான் 2013 ஜனவரி மாதம் அமெரிக்காவுக்கு ஒரு டூருக்காக வராங்க. எலிசா அமெரிக்காவுக்கு டூர் போன விஷயம் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். அவங்க டெய்லியும் அமெரிக்காவில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறாங்களோ, எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறாங்களோ அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அதை சோஷியல் மீடியாலையும் போட்டுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்ததுலேருந்து டெய்லியுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறதையும் வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க. இந்த டூரில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு போகணுன்னு அங்கே போகிறாங்க. அங்கே சீசல் அப்படின்ற ஒரு ஹோட்டல் ரூமும் புக் பண்றாங்க. அந்த ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் இவங்க ரூம் ஷேரிங் பண்ற மாதிரியான ரூமை தான் இவங்க புக் பண்றாங்க. ஆனா இவங்க கூட தங்கியிருந்த நபர்கள் எலிசாவோட நடவடிக்கை கொஞ்சம் வியர்டா இருக்கு, எங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால வேற வழி இல்லாம எலிசாவை வேற ஒரு ரூமுக்கு, வேற ஒரு தனி ரூமுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்றாங்க. அந்த ஹோட்டலில் இவங்களை தனியாக அனுப்புனதுக்கு அப்புறமா தான் இந்த கதையிலேயே மர்மமான விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. எலிசா தனி ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஜனவரி 30 அவங்க காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எலிசா கிட்டேருந்து எந்த ஒரு தகவலும் வரலை. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க பர்சன், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அதை ஃபோட்டோ பிடிச்சி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற ஒருத்தங்க, அவங்களோட சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் ஆயிடுது. ஒரு கட்டத்தில் எலிசாவோட பேரண்ட்ஸ் எலிசா கிட்டேருந்து எந்த ஒரு தகவலும் வராததுனால பயந்து போய் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் இருக்க அந்த சீசல் அப்படின்ற ஹோட்டலுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப ஹோட்டல் இருக்கவங்களும் நாங்கள் கொஞ்ச நாளாகவே எலிசாவை பார்க்கல அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எலிசாவோட பேரண்ட்ஸ் இதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் எலிசா தங்கியிருந்த அந்த ரூமுக்கு வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே எல்லா பொருட்களும் அப்படி அப்படியே இருக்குது, அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி நார்மலான சுச்சுவேஷன் தான் அங்கே இருந்திருக்கு. ஸோ இவங்க கடத்தப்பட்டதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருந்ததுனால இந்த கேஸ் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த வேறு ஒரு ரூமில் இருக்க நபர் தன்னோட ரூமில் தண்ணி கொஞ்சம் அப்நார்மலாக வருது, என்னென்னு தெரியல அப்படின்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அந்த ஹோட்டலோட வாட்டர் டேங்க் கிளீனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த டேங்கை திறந்து பார்க்குறப்ப தான் உள்ள ஒரு பெண்ணோட சடலம் கிடச்சிது. இதை உடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போலீஸ்க்கு தெரிவிக்கிறாங்க. போலீஸும் இங்கே வந்து பார்க்குறப்ப தான் இந்த இறந்த உடலானது எலிசாவோட உடம்பு தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. எலிசாவோட அந்த இறந்த உடலானது வாட்டர் டேங்கில் நிர்வாண கோலத்தில் கிடக்குது. அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே அந்த வாட்டர் டேங்கில் சுற்றி இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸில் இவங்க ரூமோட கீ, இவங்களோட வாட்ச் எல்லாமே இருக்குது. சரி, எலிசாவோட ட்ரெஸ் ரிமூவ் ஆகி இருந்ததுனால இவங்களை யாரோ ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த இறந்த உடலை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இவங்க கற்பழிக்கப்படலை, இவங்க கற்பழிக்கப்பட்டதுக்கான எந்த ஒரு தடயமும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இவங்க தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை, அதனால இவங்க தற்கொலையும் பண்ணிக்கல அப்படின்றத அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கப்ப தான் அந்த ஹோட்டலோட லிஃப்ட்ல இருக்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கிடைக்கிது. அந்த லிஃப்டில் இருக்க கேமராவோட ஃபுட்டேஜில் எலிசா தன்னந்தனியாக யார் கூடயோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. அவங்க இருக்க லிஃப்ட்டுக்கு வெளியே யாரும் இருக்கிற மாதிரியும், அவங்கள பார்த்து இவங்க பயந்து லிஃப்ட்லேயே ஒளிஞ்சிருக்கிற மாதிரியும் பிஹேவியர்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வேடாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே போனோன்னே பக்கத்தில் யார்கிட்டையும் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேமராவில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க, அவங்க ஆப்போசிட்டில் யாருமே இல்லை. ஸோ எலிசாவோட இந்த வினோதமான பிஹேவியர் எல்லாரையும் குழப்பமடைய செய்யுது. அந்த வீடியோ தவறுதலாக வெளியே ஷேர் ஆகிடுது, அது கொஞ்சம் வைரலாகவும் போயிடுது. அந்த வீடியோவை பார்த்தா பல பேர் எலிசாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் எலிசா பேய் கூட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. பேயை பார்த்து பயந்தா, அதனால தான் லிஃப்ட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் எலிசாவுக்கு பைபோலர் டிசார்டர் இருந்திருக்கு, அதனால தனக்கு தானே பேசிக்கிட்டு வேற ஒரு நபர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க கூட பேச முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்கள பார்த்து பயந்துருக்காங்க. அப்படி பயந்து போய் தான் வாட்டர் டேங்க்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியே வர முடியாமல் அங்கே இறந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. போலீஸ் சொன்ன இந்த விஷயம் கேட்க கொஞ்சம் லாஜிக்காக இருந்தாலுமே இந்த கேஸில் இன்னும் மர்மமான விஷயங்கள் இருக்குது. அது என்ன மர்மமான விஷயம் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் இருக்க வாட்டர் டேங்க் மொட்டை மாடியில் இருக்குது. அங்கே போகணுன்னா அந்த கதவை திறக்கிறதுக்கு கண்டிப்பாக சாவி தேவை. அந்த சாவி ஹோட்டல் மேனேஜர் கிட்ட மட்டும்தான் இருக்குமா, ஸோ அவரோட அனுமதி இல்லாமல் அந்த கதவை திறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கதவை திறக்கணுன்னா சீக்ரெட்டான பாஸ்வேர்டும் வேணுமா, ஸோ தப்பான பாஸ்வேர்ட் போட்டாலோ இல்லை வந்து கதவை திறக்க முயற்சி பண்ணாலோ அங்கே ஒரு அலாரம் சிஸ்டம் இருக்குது, ஸோ அலாரம் அடிக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ எலிசா அந்த வாட்டர் டேங்க்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அலாரம் அடிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி எலிசா எப்படி அந்த வாட்டர் டேங்க் இருக்க பகுதிக்கு போனாங்க, அது மட்டும் இல்லாமல்
அந்த வாட்டர் டேங்க் கிட்டத்தட்ட 8 அடி உயரத்துக்கு இருக்குமா. ஸோ ஏணியோட உதவி இல்லாமல் அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறவே முடியாது. ஏணின்றது மொட்டை மாடியில் இருக்காது, அது கீழே இருந்து தான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஸோ ஏணியே இல்லாமல் எப்படி 8 அடி உயரத்தில் இருக்க அந்த வாட்டர் டேங்க் மேலே எலிசா ஏறினாங்க, அதுக்குள்ளே ஒளிஞ்சாங்க, அங்கே எப்படி இறந்து கிடந்தாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் வெளியே தெரிய வரல. அதே மாதிரி போலீஸ் எலிசாவுக்கு பைபோலர் டிசார்டர் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது தொடர்பாக எலிசாவோட மெடிக்கல் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸோ இதுவுமே ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயமா தான் இருந்தது. இதில் இன்னும் ஒரு வினோதமான விஷயம் என்ன அப்படின்னா, எலிசா அந்த லிஃப்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த லிஃப்ட் தானாகவே 1:30 க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற மாதிரியே இருந்தது, ஆனால் உள்ளேருந்து எந்த ஒரு நபரும் வெளியே வரலை. ஸோ எலிசாவோட மரணத்துக்கு காரணம் ஒரு நபரா அல்லது பேயா அப்படின்ற விஷயம் இன்னைக்கு வரைக்குமே இது ஒரு தீர்க்க முடியாத மர்மமாகவே இருக்குது. இந்த சேனலில் இந்த மாதிரி அன்சால்வ்டு கேசஸ், அன்சால்வ்டு கிரைமு, மிஸ்ட்ரி, சீரியல்களில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், சோஷியல் காஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். குறிப்பாக இந்த மாதிரி கிரைம் கேசஸ் தொடர்பான வீடியோக்களை ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். டைம் இருந்து அதையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோலாம் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவையும் இந்த சேனலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வேடட் விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.